இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பிக் பாஸ் சீசன் செவனில் ஆல்ரெடி ரெண்டு பேர் வெளில போயாச்சு. அனன்யா அஃபிஷியலாக வந்து ஓட்ஸ் கம்மியாக வாங்கி இப்போ முதல் வாரத்திலே வெளில போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பவா அப்படியே அன்றைக்கு இரவே வந்து அவருக்கு அந்த வீக்கெண்டில் நடந்த சம்பவங்கள்லாம் யோசிச்சு அசை போட்டு பார்த்தா அவர் பக்கம் கொஞ்சம் சாதகமாக இல்லைன்னு நினச்சாரா, இல்லை இந்த கேம் வந்து அவருக்கு புரிய புரிய பயம் வர ஆரம்பிச்சிட்டான்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தால் அவர் வந்து எனக்கு மனநிலை வந்து இந்த வீட்டில் இருக்க ஒத்து வரல, நான் கிளம்புறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ கிளம்பி அவரும் வெளில போயாச்சுங்கிற தகவல் ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போ இதுக்கு பிறகு நாமினேஷன் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு காலையில இருந்து வந்து அதுவும் நேற்று நைட் எப்ப குட்டி வீட்டுக்கு வந்து இந்த விஷ்ணு அனுப்புனாங்களோ அப்ப இருந்தே அவர் புலம்பிக்கிட்டே தான் இருக்காரு. என்ன எப்படி நீ சோம்பேறின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு மணி நேரம் பேசினார். உன்னை சோம்பேறினே சொல்லப்பா, உன்னை சோர்வானவர் தான் சொன்னாங்க, அப்புறம் எப்படி சோர்வானவர் சொல்ல நான் 100 புஷப் பண்ணுவேன் பண்ணி காமிக்கவா அப்படின்லாம் பேசி பிரச்சனை பண்ணி, அதுல வேற அந்த சரவணன் கூட ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்தார், சரவண விக்ரம் கூட ஃப்ரெண்டா தான் இருந்தார். திடீர்னு வந்து அவர் வந்து ஏய் ஏண்டா அப்படின்னதுக்கு ஏய்னு சொல்லிட்டியா என்ன மரியாதை எல்லாம் பேசிட்டா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை அப்படின்னு காலையில இருந்து பிரச்சனை பண்ணிருக்காரு. இப்போ ஒரு வீடு அந்த வீட்டுல வேலை செய்யவும் பிடிக்கல, பிளஸ் வந்து இவரை வந்து சூஸ் பண்றாங்க இந்த இடத்துல குட்டி வீட்டுங்கிறத ஏத்துக்கவும் முடியல, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு காண்டாயிட்டே இருக்காரு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு அவர் வந்து தொணத்தொணத்தொணன்னு பேசிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாமினேஷன்ஸ் அடுத்த வீக்கோட நாமினேஷன்ஸ்ல வந்து பார்த்தா மெஜாரிட்டியா எல்லாரும் விஷ்ணுவை தான் சொல்றாங்க. ஸோ விஷ்ணு 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 எல்லாரும் சொல்ல, விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இந்த அக்ஷயா என்ன பண்ணுனே தெரியல, அந்த வீட்டுல சோம்பேறியா இருக்கு அப்படின்னு அக்ஷயாவை சொல்றாரு. அக்ஷயாவுக்கு ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாயா நேத்துல இருந்தே வந்து எனக்கு இந்த சின்ன வீட்டுக்கெல்லாம் போக முடியல, ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, எனக்கு மனசு ஒத்துக்கல அப்படின்ட்டு வந்து கூல் சுரேஷன் பிரதீபை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்த நிலைவு மாயாவும் வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு ரவினால இருந்து எல்லாரும் சொல்றாங்க. ஸோ நாமினேஷன்ஸ் இப்போ ஸ்கூல் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நபர் யார் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பிக் பாஸ் சீசன் செவன்ல ஆல்ரெடி ரெண்டு பேர் வெளில போயாச்சு. அனன்யா அபிஷியலா வந்து ஓட்ஸ் கம்மியா